கவின் ரிலேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடில் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். எல்பி ரோட் நியர்பை ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் பார்க்கிங் இருக்குது. இந்த ரெண்டு கார் பார்க்கிங் அவங்களோட கார் பார்க்கிங் ரெண்டு இருக்குது. நல்லா ஹைட் ஏற்றி தான் கார் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸு, அதுக்கப்புறம் ஹோம் தேட்டரு, டிரைவர் தங்களுக்கு இடம், அதுக்கப்புறம் 24/7 பவர் பேக்கப்பு எல்லாமே இருக்குது. டிரைவர்ஸ் வந்து தங்கிறதுக்கு அவங்க தனியாக டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் தான் பில்டிங். கிரவுண்டு, ஃபஸ்ட்டு, செகண்டு, ஒரு பிளாக்குக்கு 4 வீடு, மொத்தம் 32 வீடு இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜென்செட்டு, 24/7 பவர் பேக்கப் இருக்குது. 4,000 rupees வந்து ரெண்ட்டுக்கு, அதாவது மெயின்டெனன்ஸாக வாங்குறாங்க. பக்கத்து பக்கத்தில் ஜென்செட் இருக்குது. ஒரு ஒரு பிளாக்குக்குமே எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை. ஏன்னா ப்ராப்பர்ட்டி முதல்ல வாங்கணும் அப்படின்னாலே ப்ரைம் லொக்கேஷன், இது அந்தளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல யூடிஎஸு, நல்லா வந்துட்டு ஒரு ஓப்பன், அதாவது ப்ரைவேட் டெரஸ் இருக்குது. அது வந்து மெயின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விடமாட்டீங்க. ப்ரைவேட் டெரஸ் உங்களுக்கு வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. மேலே போயிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, பக்கத்துலேயே கிளாஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே பெரிய கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, இவங்க வந்து எல்லாமே வந்து வீடியோ டோர்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு சூப்பராக மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிடலாம், இன்டீரியர் எல்லாமே பண்ணலாம். இது என்னென்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அன்யூஸ்டு ஃப்ளாட்ஸை நம்ம பார்க்குறோம். வாங்கினதுலேருந்து 7 இயர்ஸ் ஆகுது, யூஸ் பண்ணவே இல்லை. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் நீங்கள் தான் முதல்ல வந்து வீடு குடி போகிற மாதிரி இருக்கும். அவங்க பக்கத்தில் ஒரு இது வச்சுருந்தாலும் திங்ஸ்லாம் வந்து இங்கே போட்டு வச்சுருந்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே வீடு வந்து யூஸ் பண்ணவோ எதுவுமே பண்ணலை. கிரில் கேட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 24/7 செக்யூரிட்டி இருக்காங்க. டோரில் டீ கூட டோர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லென்ஸும் கொடுத்துருக்காங்க, வெளியில் யார் வருவாங்க போவாங்கன்றதுக்காக. ஓகே, நல்ல ஒரு டோரு, உள்ளே பார்க்கலாம். நல்ல வந்து ஒரு பெரிய ஹால், நல்ல பெரிய ஹாலு. பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 1608. சிட்டிக்குள்ளே அவ்வளோ பெரிய வீடுலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 1608 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 890. ப்ரைவேட் டெரஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துட்டு ப்ரைவேட் டெரஸ் நான் காமிக்கிறேன். ஹால் பாருங்கள், ஹாலில் சின்ன கபோர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் மேலே ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க. ரீசண்டாக ரினோவேட்டும் பண்ணியிருக்காங்க, பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஷோபாஸ் போடுறதுக்கு, ஃபர்னிச்சர்ஸ் போடுறதுக்கு இடம் இருக்குது. இங்கே வந்து ஃபர்னிச்சர்ஸ் எதாவது என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துக்கலாம். நல்ல பெரிய ஹால், இங்கே ஹால் போட்டு நீங்கள் அங்கே டைனிங் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கு. டிவி கபோர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். ரெண்டு ஏசி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷபிசி ஏசி கொடுத்துருக்காங்க. நல்ல கூலாகுது. இங்கே ஒரு பால்கனி, பால்கனி நல்ல ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் கூட உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம். இந்த டோர் திறந்து பாருங்கள். தெரிஞ்சிங்கன்னா ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஷீட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, உங்களை நடந்து போகிறதுக்கு வர்றதுக்கு. பாருங்கள், பின்பக்கம் கேட் ஒன்றாலே ரோடுக்கு போயிடலாம். சென்னையிலே வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ரைம் லொக்கேஷனே சொல்லலாம். ப்ரைம் லொக்கேஷனு ஓப்பன் கிச்சன். நம்ம இப்போது ஓப்பன் கிச்சன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரைவேட் டெரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரைவேட் டெரஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இப்போ 3rd ஃப்ளோர் மேலே வந்திருக்கோம். இங்கே வந்து சிட்டிங் சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க, ஈவினிங் வந்து உட்காரதுக்கு. இதுதான் இவங்களோட ப்ரைவேட் டெரஸ் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். நான் சைடில் காமிக்கிறேன். இந்த கதவை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா யாரும் உள்ளே போக முடியாது. பட் அந்த பக்கம் நீங்கள் வேலைகள் பண்ணணும். இப்போதைக்கு ஓப்பனாக தான் இருக்குது. இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இந்த டோர் தான் உங்களோட டோர், பார்த்துக்கோங்க. நான் காமிக்கிறேன். பக்கத்தில் நிறைய பேரோட ஓப்பன் டெரஸ் இருக்குது, அதாவது ப்ரைவேட் டெரஸ், அவங்களோட ப்ரைவேட் டெரஸ். இதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க, லாக் பண்ணிட்டாங்க அவங்க. ஃபுல்லாக கார்டன் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து லாக் போட்டிருக்காங்க, லாக் போட்டிருக்காங்க. உள்ளே கார்டன் மாதிரி பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ளாட்டோடது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுலேருந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம், அந்த லாஸ்ட் வரைக்கும் வரும் உங்களுக்கு. அப்படி இது ஃபுல்லாக உங்களுக்கு தான். இதுதான் அந்த கதவு, நான் காமிச்ச டோரோட பேக் சைடு இது தான். இது நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் டேங்கோட வால் இருக்கிறதால அந்த இடத்துல மட்டும் இன்டீரியர் நல்லா பண்ணிவிட்டு
இந்த பக்கம் ஒரு ஷீட் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனு, அழகாக நீங்கள் வந்துட்டு இந்த பக்கம் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கார்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிம்மாகவும் யூஸ் பண்ணலாம், உள்ளே ஒரு ப்ளே ஏரியாவும் யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு எல்லா விதமான பர்பஸ்க்கும் இந்த இடத்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் டெரஸ், தனியான வழி இருக்குது, இது மாதிரிலாம் கிடைக்காது ரொம்ப. இப்போ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்கிறதுலாம் பட்டி பார்த்து, இந்த லைட் கிராக் ஏர் கிராக்கு எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ப்ரைவேட் டெரஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது ஓப்பன் கிச்சன், மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது இதில் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஸ்லைடிங் டோர் மாதிரி ஏதாவது பண்ணணும், கிச்சனில் பண்ணுற புகலாம் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா இந்த சின்னதாக ஒரு கிளாஸ் டோர் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இங்கே யூட்டிலிட்டி ஏரியா ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது, யூட்டிலிட்டி ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கேருந்து நீங்கள் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவும் பார்க்கலாம், மேலேஜர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷ் ஏரியாவும் நீங்கள் வச்சுக்கலாம், வாஷிங் மிஷினுக்கு இங்கே ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பாருங்கள், ஒரு வீட்டுக்கு ரெண்டு கார் பார்க்கிங் கீழே காமிச்ச மாதிரி தான். ரொம்ப டீசன்ட் கம்யூனிட்டி, யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர முடியாது. அது மாதிரி ரோட்டில் அது குறுக்கு குறுக்கில் கார் நிறுத்துறது, பைக் நிறுத்துறது அதெல்லாம் நடக்காது. பார்க்கிங்கே வழியில் நிறுத்துறது, அவங்கவுங்க பார்க்கிங்கில் கார் நிறுத்தணும், பைக் நிறுத்தணும், அவ்வளோதான். ஹால் பார்த்துட்டோம், இது ஒரு பெட்ரூம். எல்லா பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் இந்த பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக கட்டக்கூடிய ஒரு பில்டர், ஏன்னா அவரும் இந்த வீடு வச்சுருக்காங்க, அவர் தான் இந்த கம்யூனிட்டிக்கு ப்ரெசிடெண்ட்டாகவும் இருக்கார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா கட்டினவங்களே உள்ளே இருக்காங்கன்னும் போது நீங்கள் வந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கொடுத்துட்டு வெளியே கிளம்பிடுவாங்க, அது மாதிரிலாம் கிடையாது. இதுவும் மிஷிபுஷி ஏசி தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஏசி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. எல்லா பெட்ரூம்லேயும் நான் சொன்ன மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்ல ஹைட்டில் வரைக்கும் ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதாவது ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம், அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது செகண்ட் பெட்ரூம், செவன் இயர்ஸ் ஓல்டு அன்யூஸ்வல்ன்றது நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் தான். எந்த ஒரு ஆணியும் அடிக்கலை வீட்டில் கூட. இந்த சைடில் பாருங்கள் மரம் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம், ஷவர் ஏரியா, மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் மட்டும் கபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க, ரெண்டு ஜன்னல் இருக்கு. அட்டாச்சு பாத், கபோர்ட்ஸ்லாம் திறந்து பார்க்கலாம், பாருங்க நல்லா இருக்கு எல்லாமே. அட்டாச்சு பாத், டோட்டலாக இப்போ வந்து ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள். மெயின்டெனன்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் போகும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து இருக்கும், எவ்வளோ மெயின்டெனன்ஸ்ன்றது நான் வந்து ஸ்க்ரீன்லேயே இப்போ ஓடும்போதே நான் சொல்லிட்டுறேன் உங்களுக்கு. ப்ரைஸ் 3 crore நெகோஷியபிள், ஸ்லைட்லி நெகோஷியபிள். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், மவுண்ட் ரோடில் ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. யாராவது இங்கே வந்து சிட்டிலே வந்து எனக்கு வேணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி, அழகாக 30 meters உங்களுக்கு வந்து மெயின் ரோடு ரீச் ஆகிடலாம், ஒரு 500 meters மவுண்ட் ரோடு ரீச் ஆகிடலாம். நல்ல ஒரு சிட்டி சென்டருக்குள்ளே எனக்கு வந்து வீடு வேணும்னு தேடுறவங்களுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் எனக்கு கூப்பிடுங்க, கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துடுவாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேல் இருந்தால் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.